கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:7-13. லூக்கா 22:7. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சிஷ்யரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன், கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்படுறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு. 1 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து, ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை வெட்டி குடும்பத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து அந்த அதோடைய ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களையும் மேல் சட்டத்துலேயும் பூசிட்டு அந்த ஆட்டை அடித்து சாப்பிடணும். ஒருவேளை அந்த ஆடு வந்து இப்போ ஒருவேளை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஃபேமிலியே சேர்த்துக்காங்க, இல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிங்க, அந்த மாதிரி சொன்னார். சொல்லி அது வந்து 1 வயதான ஆட்டுக்கடாவாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். அப்போது அதை அடித்து அதை சாப்பிடும்போது புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிடணும். அது சாப்பிடும்போது வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக ட்ரெஸ் பண்ணி ரெடியாக அப்படியே உட்காந்து சாப்பிடணும். மீதி இருக்கிறத வைக்கக்கூடாது. நைட்டோடு அதை வந்து எரிச்சு போடணும் இல்லை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே விடுதலை வந்ததுனால அவங்க அப்படியே அதோடவே கிளம்பிட்டாங்க. வெளியே கிளம்பும்போது ஆண்டர் சொன்னார், வெள்ளியோடும் பொண்ணோடும் உங்களை புறப்பட பண்ணுவேன்னு சொன்னார். அது அப்படியே நடந்துச்சு. பக்கத்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க, நகையை கொடுக்கன்னு கேளுங்க, அப்போ எல்லோரும் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ இருந்த சூழ்நிலையில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. பார்வோன்னு என்ன சாப்பாடு கொடுத்தானோ அதுதான் அவங்களுக்கு. அப்போது சம்பளமே கொடுக்கல. அதனால் கிளம்பும் போது எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டார். கிளம்புற டைம் எல்லா வீட்லேயும் மூத்த பிள்ளை செத்து போச்சு. அப்படிங்கிறப்போ எல்லாரும் அழுதுகிட்டு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரம், அந்த நேரம் போய் கோல்டை கொடுன்னு சில்வரை கொடுன்னா அவங்க, எப்பா நீங்கள் போனால் போதும், எங்களை கஷ்டப்படுத்துறது போதுங்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் எடுத்து 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 கொடுத்துட்டாங்க. அவ்வளோ நகையோடு புறப்பட்டு வந்தாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், இதை வந்து எல்லா வருஷமும் முதல் மாதம் 14ஆம் தேதி கட்டாயமாக கொண்டாடணும், இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகையை நீங்கள் கொண்டாடணும்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி கொஞ்சம் வருஷம் பண்ணாங்க, மோசம் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஜாஷ்வா வந்தப்பவும் பண்ணாங்க, ஆனால் அப்படி அப்படியே நின்று போச்சு. சில ராஜாக்கள் வந்து அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனால் எல்லோரும் பண்ணலை. அந்த பஸ்கா அப்படியே போயிடுச்சு. ஆனால் பஸ்கா பண்டிகை வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருந்தது. இப்போ இயேசு இருந்த நாட்களில் அந்த பஸ்கா பண்டிகை வருது. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, எங்கே போய் நாங்கள் ஆயத்தம் பண்ணட்டும்? ஏசு சொல்கிறார், போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்க. அந்த ஆட்டை அடிக்கணும், புளிப்பில்லாத அப்பம் செய்யணும், கீரை செய்யணும், எல்லாம் வந்து ரெடி பண்ணுங்கள், வந்து நம்ம சாப்பிட்லாம், இன்றைக்கி பஸ்காவை ஆசரிப்போம், போய் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னோடனே எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து போங்க, அப்போ உங்கள் எதிரை வந்து ஒருத்தன் ஒரு ஜக்கில் இல்லை ஒரு பானையில் வந்து தண்ணி கொண்டு வருவான், தண்ணியை தூக்கிட்டு வருவான். அவன் வரும்போது அவன் கூடவே போய் அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஓனர்கிட்ட கேளுங்க. இயேசு வந்து கேட்டார்,
எங்கே பஸ்காவை பூசிக்கலாம், ஆயத்தம் பண்ணலான்னு கேட்க சொன்னார் உங்ககிட்ட. அப்போ அவன் என்ன செய்வான், மாடியில் பெரிய அறை, அது வந்து கம்பளம்லாம் விரித்து நல்ல கார்பெட் போட்டு நல்ல ஃபர்னிஷ்டு எல்லா டேபிள் சேரு எல்லாம் போட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக இவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, பண்டிகையை ஆசரிக்கிற மாதிரி ஒரு அறையை காண்பிப்பான், அங்கே போய் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து இயேசு ஒருவேளை ஏற்கனவே போய் அவங்ககிட்ட சொல்லி வச்சாரா அப்படின்னா, இல்லை, இயேசு சொல்லியிருக்கிறாரு, பிதா என்ன செய்கிறாரோ அதை பார்த்து நான் செய்வேன், நானாக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அற்புதங்கள் எல்லாத்தையும் அப்படி தான் செஞ்சுருக்காரு. அப்போ இந்த பஸ்காவை புசிக்கிறதுலேயும் பிதாவை பார்க்குறாரு என்ன செய்கிறாருன்னு. பிதா என்ன பண்ணுறாரு, அங்கே இந்த மாதிரி இடத்த காண்பித்து அங்கே பஸ்கா புசிக்கிறத காண்பிக்கிறாரு. அப்போது இவர் அதை வச்சு தான் சொல்கிறாரு, அது கடையாளம், ஒருத்தன் தண்ணி தூக்கிட்டு வருவான், அவனை ஃபாலோ பண்ணி போய் அவங்க ஓனர்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் இந்த இடத்த காட்டுவான், நீங்கள் அங்கே போய் ஆயத்தம். அதே மாதிரி அவன் போனான், இவங்க போனாங்க, தண்ணி தூக்கிட்டு வந்தான் ஒருத்தர், அவன் பின்னாடியே போனாங்க, போய் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க, ஓனரை கேட்டாங்க, ஓனர் சூப்பராக ஒரு ரூம் கொடுத்துட்டார், பெரிய ரூம் கொடுத்துட்டார், போய் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாமே அவர் வந்து முதல்ல பார்த்துட்டார், பஸ்கா வந்து வரதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம பஸ்காவை ஆசரிப்போம் அப்படின்ட்டு அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அதில் வந்து நம்ம பார்க்குறோம், பஸ்கா சாப்பிடும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பஸ்கா வந்து எதுக்கு அடையாளம்னா, அந்த அது வரைக்கும் பலி செலுத்தினாங்க, இந்த மாதிரி ஆட்டுக்கடாவை வெட்டி எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இயேசு வந்து அவர் சிலுவையில் பலியான பிறகு இந்த பலியெல்லாம் நிறுத்தப்பட்டு போயிட்டு, இன்னும் நம்ம போன வாரத்தில் உள்ளதிலே பார்த்தோம், ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு, யூதர்களெல்லாம் பிடிச்சி கொன்று போட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. அதனால் யூதர்கள் எல்லா தேசங்களுக்கும் சிதறி போயிட்டாங்க. இப்போ கூட எல்லா தேசத்துலேயும் யூதர்கள் இருக்காங்க, முக்கியமான இடத்துல இருப்பாங்க. அதுவும் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் அவங்க மூலமாக தான் கண்டுபிடிக்கப்படும், அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ எல்லா தேசத்துக்கும் அவங்க என்ன ஆயிட்டாங்க, பரவி போயிட்டாங்க, செதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பலியெல்லாம் நிறுத்தப்பட்டு போச்சு. அப்போது இயேசு சொல்கிறாரு, கடைசியாக இந்த பஸ்காவை உங்களோட ஆசரிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட சீஷர்களுக்கு புரியலையா கடைசியான்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போது அந்த பஸ்கா வந்து என்னென்னா, எதுக்கு அடையாளம்னா, நமக்கு விடுதலை, நம்ம ரட்சிப்புக்கு அடையாளம். ரட்சிப்புக்கு அடையாளமாக இயேசுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார். பஸ்கா ஆட்டுக்குட்டி வந்து பழுதற்றதும் ஆண்டவருக்கு பிரியமானதுமான ஒரு பலி. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை எல்லோரும் சாப்பிடணும், வீட்டில் எல்லோரும் சாப்பிடணும், ஒருவேளை அந்நியர் இருந்தால் கூட அவங்களும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அதை சாப்பிடும்போது அது மூலமாக ஒரு பெரிய விடுதலை வருது. நம்ம பார்க்குறோம், அவங்க 40 வருஷமாக பிரயாணம் பண்ணுறாங்க, அவங்க கால் யாரோட காலும் வீங்கலை, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பழசாக போல், காலில் போட்டிருந்த பாதரட்சை செருப்பு பழசாகவே போல, அப்படி வியாதிப்பட்டிருக்கிறேன்னு யாருமே சொல்லலையாம். இப்போ யாரை கேளுங்க, கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, இது வந்து ரொம்ப யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க. அப்போ இந்த வலிகளெல்லாம் வந்து அந்த பஸ்கா சாப்பிடும்போது, அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலருக்கு இருந்திருக்கும், ஏன்னா அவங்க இந்த ஆளோட்டிகள் அவங்கள அடிக்கிறதும் வேலை வாங்குறதும் கடினமாக வேலை வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எல்லா வலியும் இருந்திருக்கும், அந்த வலியோடு தான் பாவம் வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த பஸ்காவை சாப்பிட்ட அன்னைக்கே அவங்க எல்லோரும் சுகமாயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் விடுதலை வந்துச்சு. 430 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சுருந்த பார்வன் அவங்கள விடுதலை பண்ணிட்டான். அப்போ இந்த பஸ்காவினால் எத்தனை காரியங்கள் நடக்குது பாருங்கள். அப்போ நம்ம இப்போது அந்த பஸ்காவுக்கு அடையாளமாக தான் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம். அப்போது இது என்ன, வேஃபர்ஸ் தானே, இது ஏதோ ஸ்நாக் மாதிரி கிரேப் ஜூஸு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, நம்ம பஸ்காவை தான் நம்ம புசிக்கிறோம். பஸ்காவை புசித்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ
அது எல்லாம் நம்ம இந்த கம்யூனியன் எடுக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அப்போது நம்ம சரீரங்களில் என்னென்ன வியாதிகள் இருக்கோ நம்ம அந்த டைமில் அந்த பஸ்காவை அந்த கம்யூனியன் எடுக்கும்போது இதை நான் சாப்பிடும்போது எனக்காக பிட்கப்பட்ட இயேசுவின் சரீரம், நான் வியாதிப்படக்கூடாது, எந்த இடத்துலையும் வலியோட கஷ்டப்படக்கூடாது, எந்த டிசீஸும் எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் தன்னுடைய சரீரத்தையே பிட்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். அது உழுத நிலம் போல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அடிபடாத இடமே இல்லை, காயப்படாத இடமே இல்லை. எதுக்கு அடையாளம்னா, நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வியாதியோடு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னுடைய சரீரத்தை பிட்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். அப்போது அவர் ஒப்பு கொடுத்ததுனால அதே எஃபெக்ட், அந்த பஸ்கு ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டா என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும். அந்த திராட்சை ரசம் வந்து அவருடைய இரத்தத்துக்கு அடையாளம். அவருடைய இரத்தம் எதுக்கு அடையாளம்னா, ஒன்று விடுதலை, எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோமோ, அதில் இருந்தெல்லாம் விடுதலை, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி அந்த ரத்தம் வந்து நம்ம உட்கொள்ளும்போது அது நமக்குள்ளே போகிறதுனால அந்த நம்முடைய ரத்தத்தோடு அது ரெண்டரை கலந்துருது. அப்படி கலக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத வியாதிகள், ஒருவேளை சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு, கொலஸ்ட்ரால், இன்னும் என்னென்னமோ வியாதிகள், ரொமடாய்டு ப்ராப்ளம்ஸ், என்னென்ன காரியங்கள் நம்ம ரத்தத்தில் இருக்குதோ, என்ன ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி எந்த காரியங்கள், ஒருவேளை கேன்சர், மோசமான வியாதிகள் எல்லாமே நம்முடைய ரத்தத்தில் தான் மெயினாக இருக்குது. இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே போகும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத எல்லாம் வெளியே ஓடி போயிடும், நமக்கு ஒரு பெரிய விடுதலை வரும். அந்த உணர்வோடு நம்ம கம்யூனியன் எடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இந்த ரத்த சம்மந்தமான எல்லா வியாதிகளும் நம்மளை விட்டு வெளியேறும். ரத்தம் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அரிப்பு வியாதிகள். இன்றைக்கு கர்த்தருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே போகிறதுனால, அந்த ரத்தத்தினால அந்த எல்லா ரத்தமும், நம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. தேவையில்லாத எல்லாம் நம்ம ரத்தத்தை விட்டு வெளியேறுது, தேவையில்லாத எல்லாம் நம்ம சரீரத்தை விட்டு வெளியேறுது. முழுவதுமாக நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். அதுதான் பஸ்காவுக்கு உள்ள ரிசல்ட்டு. நம்ம அந்த பஸ்கான்னு நினச்சி நம்ம திருவிருந்தை எடுத்தோன்னா நம்ம ஒரு நாளும் வியாதிப்பட மாட்டோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லைன்னு வசனம் இருக்குது. அப்போ நம்ம யாருமே அவருடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடுது. அவருடைய சரீரத்தை நம்ம சாப்பிடும்போது அது அப்படியே நம்ம சரீரத்தோடு ஒன்றாயிருது. நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாக ஆகிற மாதிரி அப்படியே அந்த அவருடைய சரீரத்தை நம்ம சாப்பிடும்போது முழுசும் நமக்கு எனர்ஜி ஆகுது. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுது. அவருடைய பலத்தால் இடைக்கட்டப்படுகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த உணர்வோடு, அந்த பஸ்காங்கிற உணர்வோடு, இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக பிட்கப்பட்ட அவருடைய சரீரம்னு அதை நம்ம சாப்பிடும்போதே நமக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய வேலை நடக்குது. அந்த வேலை நடக்கும்போது நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கட்டி வச்சுருக்கிறோம், எப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ, எல்லா கட்டுகளும் உடஞ்சி போகுது, எல்லா சங்கிலிகளும் நொறுங்கி போகுது. ஹல்லேலூயா. நமக்கு முழு விடுதலை. அன்றைக்கு ராத்திரியே அவங்க அந்த எகிப்தை விட்டு வெளியேறி அந்த ஒரு பெரிய விடுதலை. 430 வருஷம் அந்த பார்வோன்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வேலை செஞ்சாலும் அந்த அடியாட்கள் வந்து இவங்களை அடிக்கிறதும் இவங்களை கஷ்டப்படுத்துகிறதும் துன்பப்படுத்துகிறதும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எல்லாவற்றிலிருந்து ஒரே நைட்டில் விடுதலை வந்துச்சு. இன்றைக்கு இரவில் நம்ம எல்லாருக்கும் விடுதலை. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நம்ம உட்கொள்கிறோம். அதோ அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். அதனால் இன்றைக்கு நம்ம எதிலிருந்தெல்லாம் வெளியே வர முடியாமல் இருந்தோமோ,
எல்லாவற்றிலிருந்து விடுதலை. ஒருவேளை கடன் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே உள்ள மற்ற பிரச்சனை, எதுலேருந்துலாம் நாங்கள் வெளியவே வர முடியல, நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வர முடியலன்னு சொல்கிறீங்கள. இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. எவ்வளோ மோசமான வியாதியாக இருக்கட்டும், கடைசி ஸ்டேஜ் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம் டாக்டர்ஸு, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும், எவ்வளோ சின்ன வியாதியாக இருக்கட்டும், எல்லாம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை, முழு விடுதலை, முழு விடுதலை, 100%. நம்ம விடுதலையோடு இருக்கிறதுக்கு தான் அவர்னா நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானதே நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் செஞ்சார். அப்போது அவர் வந்து அந்த பஸ்காவை அவரே ஆசரித்தது போல் நம்மளும் அந்த பஸ்காவாகிய திருவிருந்தை நம்ம எடுக்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விடுதலை, விடுதலை வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹலலூயா, ஹலலூயா. அப்பா, எங்களை விடுதலையாக்கும்படி, எங்களை எல்லா கட்டுகளிலிருந்து அவிழ்க்கும்படி, எங்களுடைய எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கும்படி, பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கும்படி, கடன் பாரங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி, அப்பா நீங்கள் உங்கள் சொந்த சரீரத்தை எங்களுக்காக பிற்கப்படும்படி ஒப்பு கொடுத்தீங்க, உங்கள் ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்கப்பா. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது, உட்கொள்ளும்போது அப்பா எங்களுக்கும் எல்லா விதத்திலும் ஒரு பெரிய விடுதலை வருகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இதை கேட்டுக்கிட்டு இருக்க எவ்வளோ பேர் கட்டப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கே இன்றைக்கே விடுதலை வருகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பஸ்காவை தியானிக்கிற இந்த நாளில் எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலை, கட்டவிழ்த்தல் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறேன், ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.